நடிகர் பாலையா வச்சு அகண்டா படத்தை இயக்கிய டைரக்டர் போயாப்பட்டி ஸ்ரீனுவோட இயக்கத்தில் அடுத்த படம் ஸ்காண்டா. இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. சிலர் படம் போஸ்ட்மோன் ஆகிறதுனால இந்த படம் இப்போ அஃபீஷியலாக செப்டம்பர் 28 ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 28 இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. பாரதி ராஜாவோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று மார்கழி திங்கள். இளையராஜாவோட மியூசிக்கில் இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த படம் அப்கமிங் ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்குது. பாவனா கணேஷ் வெங்கட்ராமனோட நடிப்பில் அப்கமிங்கான படம் த டோர். கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் இந்த படத்தில் ராய் சுதின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா கணேஷோட அஃபீஷியல் கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் அப்கமிங் ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்குது. நடிகர் சித்தார்த்தோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று சித்தா. இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் நடிகர் கார்த்தி அவர்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. படம் செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் அருண்குமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இது ஒரு ஃபாதர் மற்றும் டாட்டர் சென்டிமெண்ட் படம். தமிழ்நாடு தியேட்டர் ரிலீஸ் ரிஜன் மூவிஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க. ட்ரீசரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஜெயிலர். ஜெயிலர் படத்தோட அஃபீஷியல் காவாலா வீடியோ சாங்ஸ் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அமேசான் ப்ரைம் ஓடிடி தளத்தில் அஃபீஷியலாக ஜெயிலர் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. நடிகர் விஷாலோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இதுவரைக்கும் 20 மில்லியன் வியூஸ்க்கு மேலே யூடியூப்பில் கடந்திருக்கு. இப்போ படக்குழுவினர் அஃபீஷியலாக புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விநாயக சதுர்த்தி முன்னிட்டு அடுத்த வாரம் இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது.